அன்பார்ந்த தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வெல்லும் ஜனநாயக மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி வருகிற என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் திருமா அவர்களே, அருமை தோழர்கள் சிந்தனை ரவிக்குமார் அவர்களே, அற்புதமான உரையாற்றி சென்றிருக்கிற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களே, இங்கு உரையாற்ற இருக்கிற சீதாராம் யெச்சூரி அவர்களே, ராஜா அவர்களே, பட்டாச்சாரியா அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கிற ஆசிரியர் ஐயா அவர்களே, உரையாற்ற இருக்கின்ற ஐயா வைகோ அவர்களே, தோழர்கள் பாலகிருஷ்ணன் அவர்களே, முத்தரசன் அவர்களே, பெரியவர் காதர் மொய்தீன் அவர்களே, ஜவஹருல்லா அவர்களே, அன்பு தோழர் வேல்முருகன் அவர்களே, பழ ஆசை தம்பி அவர்களே, வசீகரன் அவர்களே, தமிழக காங்கிரசினுடைய மூத்த தலைவர் எங்களுடைய மரியாதைக்குரிய அரசர் அவர்களே, அன்பிற்குரிய காங்கிரஸ் தோழர்கள் ஜிஆர் அவர்களே, ரஞ்சன் அவர்களே, ரெக்ஸ் அவர்களே, கலை அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, அமிர்தராஜ் அவர்களே, லோகநாதன் அவர்களே, மேயர் சரவணன் அவர்களே, இன்னும் பெயர் சொல்லி அழைக்க வேண்டிய தோழர்கள் ஏராளமாக இருந்தும் அனைவருடைய பெயரையும் நான் விளித்ததாக நீங்கள் கருத வேண்டும். இந்த மாபெரும் கூட்டத்தை பார்க்கிற பொழுது மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எங்களுடைய தலைவர் அரசர் பேசுகிற பொழுது ஒன்றை சொன்னார், ஒரு சிறு கிராமத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு அகில இந்திய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தை உண்மையான வார்த்தை, அதனுடைய எடுத்துக்காட்டு தான் இந்த மாபெரும் கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய இன்னொரு சிறப்பு இதனுடைய தலைப்பு தான். இந்த கூட்டத்தினுடைய கதாநாயகனாக தோழர் திருமா அவர்கள் எப்படி இருக்கிறாரோ, அதே போல இந்த மாநாட்டினுடைய மற்றொரு கதாநாயகன் இந்த மாநாட்டினுடைய தலைப்பு தான். வெல்லும் ஜனநாயகம் என்கின்ற தலைப்பு ஒரு அற்புதமான தலைப்பு என்பதனை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், 5000 ஆண்டு கால இந்திய சமூகத்தில் 70 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஜனநாயகமும் இருந்ததில்லை, சமத்துவமும் இருந்ததில்லை. சமத்துவம் இல்லாத, ஜனநாயகம் இல்லாத ஒரு சமூக அமைப்பாகத்தான் இந்திய சமூகம் இருந்தது. நாம் மன்னர்களை பற்றி நிறைய பொழுது பேசுகிறோம், எழுதுகிறோம், படிக்கிறோம். மன்னராட்சி என்பது என்ன? அது ஒரு சர்வாதிகார ஆட்சி, ஜனநாயகம் இல்லாத ஆட்சி, தனி மனித சிந்தனையை மேம்படுத்துகிற ஆட்சி. எப்பொழுது இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்ததோ, எப்பொழுது மகாத்மா காந்தி இந்த சுதந்திரத்தை துவக்கி வைத்தாரோ, எப்பொழுது இந்திய அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்டதோ, எப்பொழுது அம்பேத்கர் அவர்கள் அதற்கு அடிக்கல் நாட்டினார்களோ, அதன் பிறகுதான் அரசியலில் சமத்துவம் வந்தது. ஆனால் சமூக வாழ்க்கையில் சமத்துவம் வரவில்லை. கடந்த 70 ஆண்டுகளாக நாம் அதற்காகத்தான் போராடி வருகிறோம். 5000 ஆண்டுகளாக ஏற்படுத்த முடியாத சமத்துவத்தை 70 ஆண்டுகளில் ஓரளவிற்கு நாம் சாதித்து காட்டியிருக்கிறோம். அதனை மேலும் சாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வெல்லும் ஜனநாயகம் என்கின்ற தலைப்பிலே தோழர் திருமா அவர்கள் இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறார்கள். இந்த வெல்லும் ஜனநாயகம் என்பது பல்வேறு விதமான உணர்ச்சிகளை நமக்கு ஏற்படுத்துகிறது. ஜனநாயகம்தான் விளிம்பு நலை மக்களை மேம்படுத்த முடியும். ஜனநாயகம்தான் இந்த நாட்டில் சமத்துவத்தை ஏற்படுத்த முடியும். ஜனநாயகம்தான் சமூக ரீதியை ஏற்படுத்த முடியும். ஜனநாயகம்தான் எல்லோருக்கும் இயல்பான, அனைவருக்கும் சமமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியும் என்பதற்கான எல்லா சான்றுகளையும் மெய்ப்படுத்தி தான்
இந்த வெல்லும் ஜனநாயகம் என்கின்ற தலைப்பை அவர்கள் கூட்டியிருக்கிறார்கள். தோழர்களே, நம்முடைய முதலமைச்சர் பேசுகிற பொழுது கூட சொன்னார்கள், ஒரு தந்தைக்குரிய பொறுப்போடு சொன்னார், பாரதிய ஜனதாவை அப்புறப்படுத்த வேண்டும், ஆர்எஸ்எஸ்ஐ அப்புறப்படுத்த வேண்டும், ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும், எல்லா நிலைகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டும், அதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான கருத்தை தமிழக முதலமைச்சர் அவர்களும் எடுத்து கூறியிருக்கிறார்கள். நமக்கு இந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது நம்பிக்கை வருகிறது, இது தமிழகத்திற்கான செய்தி மட்டுமல்ல, இது தென்னிந்தியாவிற்கான செய்தி மட்டுமல்ல, இது இந்தியாவிற்கான செய்தி. இந்தியாவில் ஜனநாயகம் வெல்லும், நம்மால் இந்த ஜனநாயக விரோதிகளை வீழ்த்த முடியும். இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்திய ஒற்றுமை பயணம் அதைத்தான் எடுத்து காட்டுகிறது, அது வென்று காட்டியிருக்கிறது. அதற்கு தோழர் திருமா அவர்கள் உற்ற துணையாக இருந்திருக்கிறார். அவரும் அந்த இந்திய ஒற்றுமை பயணத்திலே மிகப்பெரிய நடைபயணத்தை அவரும் மேற்கொண்டார். ராகுல் காந்தி அவர்களுக்கு துணையாக அவர் நின்றார். தோழர்களே, எல்லா காலங்களிலும் நாம் அநீதியை எதிர்த்து போராடி இருக்கிறோம், சமத்துவத்திற்காக போராடி இருக்கிறோம். எந்த ஒன்றும் எளிதாக கிடைத்ததில்லை, எந்த ஒன்றையும் எளிதாக பெற்றுவிட முடியாது. இன்றைக்கு திருமா அவர்கள் இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறார் என்று சொன்னால், அதற்காக அவர் ஆற்றியிருக்கிற உழைப்பு, அதற்காக அவர் சிந்தியிருக்கிற வியர்வை, அதற்காக அவர் கொடுத்திருக்கிற ரத்தம் குறைவானதல்ல. அதனை ஒவ்வொரு தோழரும் மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். இதனுடைய முடிவு எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தனி மனிதர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல நாம், ஆனால் தவறான கொள்கைகளுக்கு எதிரானவர்கள். அந்த கொள்கைகள் இந்தியாவில் வேறொன்றக்கூடாது என்று கருதுகிறவர்கள் நாம். ஜனநாயகத்தை சிரமப்பட்டு பெற்றோம், போராடி பெற்றோம், சிறைக்கு சென்று பெற்றோம், தங்களுடைய இளமை பொங்குகிற இன்பகாலத்தை எல்லாம் சிறைக்கு பின்னே செலவிட்டவர்கள், செக்கிழித்தவர்கள், கல்லுடைத்தவர்கள் ஏராளமானோர். அவர்களால் இந்த சுதந்திரத்தை, இந்த ஜனநாயகத்தை நாம் பெற்றோம். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், கடவுளின் பெயரால் இந்த நாட்டிலே ஒரு புரட்டை ஏற்படுத்த முடியும் என்று சிலர் கருதுகிறார்கள். அதற்காக அவர்கள் எல்லா விதமான தகுதிகளையும் பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு திருச்சியிலே இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாடு வெற்றி பெற்றிருக்கிறது, இந்தியாவும் வெற்றி பெறும், இந்தியா கூட்டணியும் வெற்றி பெறும். அருமை தோழர் திருமா அவர்கள் வாழ்க என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.